सेवाकृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विषाणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्न मिश्रेभ्यः नमः श्रीमधीमहे यदुक्तयः श्रीकंठे यान्ति मंगलसूत्रताम्। சங்கோத்தாழ்வம் தேவப்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் ஈடுபட்டு அவருடைய திருமேனிய வர்ணனம் பண்றார். அதில் நாம் இதற்கு முன்பு 55வது ஸ்லோகத்தில் சௌந்தர்யாக்கியா சரிசுரசி விஸ்தீரிய மத்தியாவர்த்தா ஸ்தானால் பத்வாது விஷமகிதா வர்த்தகிருத்தாபனாபிகின்னு சொல்லிட்டு வெள்ளமாக இருக்கிறத தேவப்பெருமானுடைய அழகு வெள்ளமாக சௌந்தரியமாக ஒரு பெரிய சருத்து ஒரு ஆறு, அந்த ஆறு எப்படி போகிறதுன்றதெல்லாம் சுவாமி சாட்ச அதை நாம அனுபவித்தோம். அடுத்த ஸ்லோகம் ரம்பாஸ்தம்பாக கரிவரகராக காரபா சாரபாஜா வேஷாஸ்லேஷா அபி மரகதஸ்தம்பமுக்யாஸ்துலாக்யாஹ சாம்யம் சம்யக் வரத நததுஹு சர்வமூர்வோஸ்துதூர்வோ நஹ்யைஹிஸ்வரியம் தததி நததா யவ்வனார்ம்பஜம்பாஹ. இது உங்களுடைய திருத்தொடைகளை மங்களாசாசனம் பண்றார். இந்த ஸ்லோகத்தினால இந்த தொடைகளை அழகுல இதுல ஆழங்கால் பட்டு இது சாதாரணமா சொல்லச்சு இந்த தொடைகள்லாம் வாழ மரத்தினுடைய ஒரு ஸ்டெம் மாதிரி வாழ மரத்தினுடைய அடிபாகம் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்ற வழக்கம். அதாவது அடி பெருத்து நுனி செருத்து அது அப்படியே பல பல பலான்னு இருக்க மாதிரி இருக்கிறதுன்றது சொல்ற வழக்கம். இது இந்த கதலி காண்டம்னு சொல்லுவாங்க. அந்த பேரருளாளருடைய திருத்தொடைகள் எப்படி இருக்குன்றத இந்த கவிகளுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்லணுமோ இல்லையோ அதுக்கு உபமானமாக சொல்றதுக்காக இந்த வாழையை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் கதலி விசேஷம்லாம் பார்த்தோம்னா இது சாமானிய விஷயத்துல வேணா சொல்லலாம். ஆனா தேவப்பெருமானுடைய அந்த திருத்தொடைகளுக்கு திருஷ்டாந்தத்தை சொல்ல முடியுமா என்று ஒரு சந்தேகம். லோகத்துல சொல்ற திருஷ்டாந்தம் எல்லாமே பெருமானுக்கு ஏற்படுத்த முடியான்னு சொல்ல முடியுமா, திருஷ்டாந்தத்தை சொல்ல முடியுமா? இது இன்னொரு ஒரு கவிகளுடைய ஒரு மரபு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. இந்த கவி மரபு பிரகாரம் பார்த்தோம்னாக்க தாஷ்டாந்திகங்கள்ல அதாவது உபமான உபமயங்கள்ல உபமானமா சொல்றது அதாவது சந்திரன் போல முகம்னு நம்ம சொன்னோம்னாக்க இந்த முகத்தை காட்டிலும் சந்திரன் வசந்ததாக இருக்குன்னு சொல்லி சொல்லணும். எது வசத்தம் உயரம் அதாவது இதை காட்டிலும் உயர்வா இருக்கும் அதுதான் திருஷ்டாந்தமா சொல்றதுன்றது ஒரு சம்பிரதாயம் இருந்துருக்கு. எந்த வஸ்துவுமே தேவபெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற எந்த வஸ்துவுமே உயர்வானதாக சொல்லி சொல்ல முடியாது. அப்போ எதை திருஷ்டாந்தமா ஆக்கிறது எதை தாஷ்டாந்தமா இந்த உபமான உண்மையங்கள்ல வச்சு ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. அப்போ இந்த திருஷ்டாந்தத்துக்கு எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரம்பாஸ்தே வரதா அப்படின்னு தேவப்பெருமானை பார்த்து சம்போஷனம் பண்றார். இந்த இடத்துல இது சாரபாஜா ரம்பாஸ்தம்பான்னு சொல்லச்சு ஸ்தம்பம்ன்றது அந்த நடுப்பகம் கீழே இருக்கிற பகுதி வாழை மரத்தினுடைய அதுவும் செவ்வாழை மரம் அந்த செவ்வாழை மரத்தினுடைய நடுப்பகுதி
சாரபாதக. இது வெட்டிட்டு, இது கீழே வெட்டிட்டு அது முன்னணியை வெட்டிட்டு தனியா இருக்கிறது இல்ல, அப்படியே அந்த ஜீவிச்சுண்டு இருக்கிறது, அது உயிரோடு இருந்து இருக்கிறது இருக்கு. அப்போ எதெல்லாம் தேவப்புறவங்களுடைய தொடைக்கு திருஷ்டாந்தமா சொல்லலாம்னு யோசனை பண்ணி பாக்குறேன். இது பெண்களுடைய தொடைக்கு கவி மரத்துல இந்த வாழை காண்டம், அதாவது வாழையினுடைய ஒரு தூண்கள் இருக்கு, அது வந்து திருஷ்டாந்தமா சொல்றதுன்றது வழக்கம் இருக்கு. அந்த கவி மரபு பிரகாரம் இதை சொல்லலாமான்னு முதல்ல பாக்குறேன். இப்படி பார்த்தோம்னாக்க இந்த நாயக்க நாயகிகளுக்கெல்லாம் இது சொல்றது. இப்ப இந்த இந்த தொடர்ந்த பாகம் என்னன்னா, இது கேவலம் அழகுக்கு மாத்திரம் சொல்றது இல்ல, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு பகுதி, இந்த திருமேனியினுடைய ஒரு பகுதி, அந்த பகுதியாக இருக்கிறதுனால இது ஆவர்த்தகமாகவும் இருந்துருக்கு. ஆகையால முதல்ல சொல்றது இந்த திருஷ்டாந்தம் சொல்லி பார்க்கலாமான்னு பாக்குறேன். இது ரொம்ப சாமான்யமா இருந்துருக்கு. இதுக்காட்டில் தேவப்பெருமாளுக்கு அவருடைய தொடையை வர்ணனம் பண்றதுக்கு வேற ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம்னு தோன்றதான் அவருக்கு. கரிவர கராகா அப்படின்னு சொல்ற, கரிவர கராகா, கரின்றது யானை, யானைகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய யானைகள், அதுல அந்த கஜேந்திராழ்வன், அந்த கஜேந்திராழ்வன எத்த யானைகளாக இருந்தன, அந்த யானைகளுடைய தும்பிக்கை மாதிரி அந்த தேவப்பெருமானுடைய தொடை இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இது காரபாகான்ற சத்தத்துக்கு சொல்றது. இந்த காரபான்றது இடைக்கும் முட்டிக்கும் நடுவில் இருக்கிற பாகம். இது ரெண்டையும் சொல்லி சொல்லிட்டு மூணாவது பாக்குறேன். இது யானையினுடைய தும்பிக்கை, அது மேல கொண்டு பருத்து இருந்து கீழே புகச்சு அது இன்னும் சிரித்து போறதுன்றது அந்த யானையினுடைய தும்பிக்கையில ஏற்படுற ஒரு விஷயம். இது என்னத்துக்காக இந்த யானையினுடைய தும்பிக்கையை ரெண்டாவதா சொல்றாருனாக்க, இவருடைய ஒரு அதாவது பலத்தை சொல்றது. காரபாகா அப்படின்னாக்க கரபம், கரபம்ன்றது அமரகோசத்துல வரக்கூடியதாக இருக்கிறது இந்த பாகம், இத சொல்றது அதனுடையதுன்றது சொல்லச்சு இது காரபம்ன்றது சொல்றது. மணிக்கட்டிலேருந்து சுண்டுவரில் உள்ள வரைக்கும் இருக்க பிரதேசன்றது சொல்றது. இப்ப இந்த ஊரு தான் இது திருஷ்டாந்தமாக இருக்கு, தொடை தான் இருந்துருக்கு. காரபாக சாரபாஜாக ரம்பா ஸ்தம்பாக கரிவரகராக காரபாக மரகத ஸ்தம்ப முக்கியாக அப்படின்னு சொல்றது. இது மாத்திரமில்ல, மரகத ஸ்தம்பமாக இருந்துருக்கான். இது மரகதத்தாலே அமைந்த தூண்கள் போல இருந்தன. இது ரெண்டுத்துக்கும் என்ன, வெறும் வாழைய சொன்னாக்க அதுல பெரிய தேவப்பெருமானுடைய ஒரு பௌருஷேயத்தை சொல்ற மாதிரி அது இல்லை. ஸ்திரீகளுக்கும் அந்த தொடையை சொல்றதுக்கு வாழையை சொல்றதுன்றது திருஷ்டாந்தம் சமன்வயமா ஆறுது. சரி, யானையினுடைய துதிக்கைய சொன்னோம்னாக்க அதுல பெரிய ஆவர்த்தகத்துவம் இல்லை. அதெல்லாம் அதாவது யானையினுடைய துதிக்கைக்கு அந்த பலம் பொருந்தியமையான இருந்துருக்கே தவிர ஆகர்ஷகத்துவமோ, அதாவது நம்மளை ஈர்க்கக்கூடியதான தன்மையோ, அல்லது அப்படியே நம்ம அதுல அந்த அழகுல ஈடுபடும்படியாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய விசேஷங்கள்லாம் அதில் தம்படலை. சரி, மூணாவதா எடுத்துக்கிறார் ஒண்ணு, மரகத ஸ்தம்பம் மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மரகதத்தினால ஆனா ஸ்தம்பம் முக்கியம். இப்ப இது மூணுமே திருஷ்டாந்தத்துக்கு சொல்றது. வேஷாஸ்லேஷாக துலாக்கியாக அபி ரம்பா ஸ்தம்பாக கரிவரகராக காரபா சாரபாஜக வேஷாஸ்லேஷா அபி மரகத ஸ்தம்ப முக்கியா துலாக்கியாக.
இந்த வரகத மணி அந்த மரகதத்தாலேயே ஆன ஒரு ஸ்தம்பம் இந்த ஸ்தம்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த வரகத ஸ்தம்பங்கள்லாம் வரச்சு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த ரத்னங்கள்ல நீரோட்டம் இருக்கணும் இருக்கும்னு சொல்ல சொல்லுவா இந்த ரத்னங்கள்ல இருக்கிற நீரோட்டத்தினால நீரோட்டம் அதாவது எப்பவுமே பார்க்கறது ரத்னங்கள் தான் பரீட்சிச்சு தான் வாங்கிக்கணும் அப்படியே நம்ம வாங்கக்கூடாது அதுல தோஷமும் இருக்கும் அந்த பெரிய பெரிய ரத்னங்கள்லாம் எடுத்தோம்னாக்க இப்போ வைரமே கூட பார்த்தோம்னாக்க அந்த வைரத்தை பரீட்சை பண்ணி தான் வாங்கணும் அந்த வைரத்தை பரீட்சை பண்றதுன்றது அது ஒரு தனி கலை எல்லாராலையும் எல்லாம் அதை தெரிஞ்சுக்க முடியாது அது தோஷத்தோட ரத்னம் இருந்ததுனாக்க அந்த ரத்னத்தை யார் போட்டுக்கிறாளோ அவளுக்கு அது ஆகாது ஆகையால தோஷம் இல்லாத ரத்னம் தான் வாங்கணும்ன்றது இந்த மரகதத்துலாம் நீரோட்டத்தோட இருந்துருக்குமோ இந்த நீரோட்டத்தினால இருக்கிறதுனால இது பெரிய அனர்த்தத்துக்கும் காரணமாக ஆறுது சில சமயங்கள்ல தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ண அந்த தரையெல்லாம் மரகதத்தால எழுச்சி தரையும் அதுல துரியோதனம் வரணும் அது எல்லாம் அந்த காலத்துல அவர் வரைச்சு அந்த ரத்னங்களால ஆனது அது கீழே பார்த்தா மூஞ்சி தெரியுது இது காலை எடுத்து வச்சோம்னாக்க அந்த ரத்னங்களை பார்த்தோம்னா அது ஜலம் மாதிரி ஜலம் போற மாதிரி இருக்கும் அது பெரிய ஈரத்துல போய் ஜலம் வைக்கிறதா காலை வைக்கிறதா பக்கத்துல வைக்கணும்னு வச்சோம்னாக்க அந்த நடையிலேயே ஒரு கம்பீரமான நடை இல்லாத அவன் தடமாடுறான் இந்த ரத்னம்ன்றத புரிஞ்சிக்காத அவன் தடமாறத பார்த்த உடனே திரௌபதி சிரிச்சிட்டாளாம் அதனாலதான் வந்த அனர்த்தமே சொல்லி சொல்ற இது எப்படி இருந்துட்டு இருக்குனாக்க இந்த மரகத ஸ்தம்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால நீரோட்டத்தோட கூட ரத்னம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இதெல்லாம் இது மூணையும் திருஷ்டாந்தமா சொல்றதா இன்னும் ஒரு கேள்வி வருது கிடையாது மூணு திருஷ்டாந்தம் கிடையாது மூணுத்துக்கும் தாஷ்டாந்திக்கும் மூணுத்துக்கும் அதாவது எது உபமானம் எது உபமேயன்றத பார்க்கணும் இது மூணையும் தேவபெருமானுடைய திரு தொடைகளுக்கு உபமானமாக சொன்னமானாக்க இது மூணுக்கும் ஒரு விசேஷம் ஏற்பட்டுதான் ஆயிடும் தேவபெருமானுடைய திருமேனியை காட்டிலும் இந்த வாழையினுடைய காண்டம் இந்த வாழை மரத்தினுடைய ஒரு நடு பாகம் இருக்க அதுக்கோ கஜேந்திராழ்வானுடைய தும்பிக்கைக்கோ மரகத ஸ்தம்பங்களுக்கோ இவைகளுக்கு உயர்வு ஏற்பட்டு போயிடும் இதை காட்டிலுமா குறைஞ்சு போச்சு தேவபெருமானுடைய திருமேனி கிடையவே கிடையாது இதுகளுக்கு எப்படி திருஷ்டாந்தம் இருக்கும் என்னு கேட்டாக்கா நாம லோகத்துல சாதாரணமா பார்த்துட்டு இருக்கோம் கஜேந்திர அழ்வானுடைய மீது யானை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நாம சாதாரணமா லோகத்துல பாக்குற யானையை காட்டிலும் கஜேந்திர அழ்வான் அவர் இன்னும் கரிவர கரகான்னு சொல்லிருக்கு கஜேந்திர அழ்வான் இன்னும் விசேஷமானவர் அவர் எப்பவுமே அந்த தும்பிக்கைக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்துருக்கு அந்த எம்பெருமானுக்கு நித்திய நித்தியம் புஷ்பம் சமர்ப்பிச்ச பாக்கியம் எத்தனை எத்தனையோ கல்பங்கள்ல யுகங்களாக அந்த பெருமானுக்கு அந்த பொய்கையில ஏதோ புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்ச பாக்கியம் அதுக்கு இருந்திருக்கு அதனால அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு அடைஞ்சதா இருந்திருக்கு நாம பார்க்கிற சாமான்யமான யானை இல்லை அந்த யானையினுடைய தும்பிக்கை இல்லை இந்த இடத்துல சொல்லப்பட்டது இது விசேஷமான யானை தான் அதனுடைய தும்பிக்கை தான் சொல்றோம் அப்ப அந்த கஜேந்திர அழ்வானுடைய தும்பிக்கை எப்படி இருக்குன்னா நாம பாக்குற லோகத்துல பாக்குற யானைகளுடைய தும்பிக்கை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப அது தேவப்பெருமானுடைய திருத்தொடை மாதிரி இருந்துருக்கோம்னு அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணுமா வேஷாஸ்லேஷாக அப்படின்னு சொல்ல அந்த மரகத ஸ்தம்பம்ன்றது எப்படி இருக்கும்ன்றது பார்க்கணும் நம்மளால மரகதத்துல பார்த்தோம்னா மரகதம்ன்றது ஒரு ஒரு பச்சையா இருக்கக்கூடிய ஒரு ரத்ன விசேஷம் மரகதம் அந்த பச்சையா இருக்கிற ரத்ன விசேஷம் இது துளிவுண்டு சின்னதா தம்மாத்துண்டு தான் நாம வச்சுட்டு இருக்கோம் அதாலேயே ஒரு ஸ்தம்பம் பண்ணாக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விசேஷம் ரங்கநாதன் வந்து நீலநாயகத்தை சாத்திட்டு இருக்கு
அது ரங்கநாதனுக்கே ஏற்பட்டது. திருவேங்கடமுடையானுக்கு மரக்கட்டம் இருக்கு, ஒரு பதக்கம், பெருசா ஒரு பதக்கம் இருக்கும். அந்த பதக்கம் பச்சையினாலேயே ஆனது, பச்சைக்கல்லாலான பதக்கம், பெரிய பதக்கம். இவ்வளவு அது வந்து திருமார்பில சாத்திக்கிற ஒரே கல், ஒரே பச்சைக்கல்லால ஆன பதக்கம். எப்பயான சில சமயங்கள்ல தான் அந்த பதக்கத்தை எடுப்பா. எல்லாம் நிச்சப்படி இல்லாம அந்த பதக்கம்லாம் சாத்திக்க மாட்டேன் திருவேங்கடமுடையான். அது திருவேங்கடமுடையான் உற்சவர சொல்றோம். அப்ப உற்சவ சீனிவாசன் சாத்திக்கிறோம். இது அந்த மாதிரி ஒவ்வொரு ரத்னங்களுக்கு ஒரு விசேஷம். இப்ப இந்த மரகதத்னாலேயே ஆன ஒரு ஸ்தம்பம்னு சொல்றது. ஹரிணீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதராஹித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிணீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணின். தன்னுடைய கடைசி காலத்துல பெருமாள் சேவை சாய்க்கணும். இந்த பெருமாள் சேவை சாய்க்கிறதுன்றது அந்திம ஸ்மிருதின்னு சொல்லி சொல்றது. இந்த அந்திம ஸ்மிருதி, அந்திம ஸ்மிருதி விஷயமான பல வேதாந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சுவாமி தேசிகன் விஸ்தாரமா ரகசிய சரிதாரத்துல சொல்ற இந்த சன்னிவேசத்துல ஒன்னும் ரெண்டு நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். கடைசி காலத்துல நாம எதை நினைக்கிறோமோ, எப்படி நினைக்கிறோமோ, அப்படிதான் நமக்கு அனுபவம் பிற்காலத்துல கிடைக்கும்னு சொல்றது சாஸ்திரம். அதுக்காக யோகிகள்லாம் கடைசி காலத்துல இந்த பகவத் தியானமே இருக்கணும், அந்த எம்பெருமானையே நினைக்கணும், இந்த அந்திம ஸ்மிருதி அப்படியே இருக்கணும்னு அவ பிரயத்தனப்பட்டு வர வச்சு. இப்போ வரிசையா நமக்கே ஆத்திலேயே பார்க்கிறோம், யார் ஒருத்தர் கடைசி காலத்துல கூடவே இருந்துட்டு சிசுரூட பண்றவாளா இருக்காளோ அவளுடைய நினைவு தான் இருக்குமே தவிர மீதி பேரை பத்து நினைவே இருக்காது. இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இயல்பு. அதுக்காக தான் யோகிகள்லாம் தன்னுடைய தேகாவதானம் வர சமயத்துல அந்த பெருமாளையே நினைக்கணும்ன்றதுக்காக எப்பவுமே அதுக்கு முன்னிலேருந்தே பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தான்னாக்க அப்பவும் அந்த நினைவு ஏற்படும்ன்றதுக்காக சொல்ற. இது உபாசனம் பண்றவாளுக்கு அந்திம ஸ்மிருதி பூர்வகமான மோட்சம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றார். அந்திம ஸ்மிருதின்றது அவசியம். பிரபன்னாளுக்கு நம்மள மாதிரி பெம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு அந்திம ஸ்மிருதி வேணுமா வேணாமான்ற ஒரு கேள்வி வருது. ஒரு பட்சம் அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்றது, இன்னொரு பட்சம் என்னன்னாக்க அந்திம ஸ்மிருதியை பெருமாளே ஏற்படுத்திடுவார். விஷகிரி சவிதேஷு வியாஜசோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானா தயேத்தம் கரணவிலே காலே காந்திசீக ஸ்மிருதி நாம் ஸ்மரையதி பகுலீலம் மாதவம் சாவதானா என்பதாக சொல்ற. யாரொத்தன் ஏதோ ஒரு வியாஜத்துக்காக திருவேங்கடமுடையானுடைய எழுந்தருள் இருக்கிற திருவேங்கட மலையினுடைய தாழ்வரை பகுதியில ஏதோ ஒரு சில காலம் இருந்தாங்க கூட அந்த சீனிவாச தய என்ன பண்றாளாம், கடைசி காலத்துல அவருடைய அந்திம சாந்திசீக ஸ்மிருதி நாம் ஸ்மரயதி அந்த திருவேங்கடமுடையான நினைக்கும்படியாக பண்றான்னு சொல்லி சொல்றோம். இது அந்திம ஸ்மிருதி. இப்போ இந்த அந்திம ஸ்மிருதின்றது இது ஸ்மரிக்கிறவனுக்கும் பெருமாளுக்கும் தான் தெரியும். இந்த இந்திரியங்கள்லாம் மனசுல லயத்தடையிறது, மனசு பிராணம்ல லயத்தடையும், அந்த பிராணத்துல லயத்தை அடையறதுக்கு முன்ன மனசு நினைக்கிறது இருக்கு, அதுதான் அந்திம ஸ்மிருதின்னு சொல்லப்படும். அந்த அந்திம ஸ்மிருதி யார் நினைக்கிறானோ, நினைக்கப்படுபவர் யாரா இருக்கோ அவ ரெண்டு பேருக்கு தான் அது தெரியுமே தவிர ஈஸ்வரனுக்கும் அந்த நன்றி கடைசியில நினைக்கிற ஜீவனுக்கும் தான் தெரியும் எதை நினைக்கிறான்றது. பக்கத்துல இருக்கவாளுக்கெல்லாம் அது யாருக்கும் அது தெரியாது. இப்ப சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற தன்னுடைய அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்கணும்னா, அகராஹித சாரு வம்ச நாளாக மகுதாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்கா பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணம் வேணுகோபால்லாம் சேவை சாய்க்கணும்.
புல்லாங்குழல வச்சுருக்கவரா இருக்கணுமா, மயில் தொகையோடு கூட பெருமாள் சேவசாய்க்கணுமோ? அப்படி அவருடைய திவ்யமங்கலம் விக்கிரகம் எப்படி இருக்கணும்னாக்க, அந்த திவ்யமங்கலம் விக்கிரகம் அந்த ஒரு இந்திரநீல கல் இருக்க, அந்த இந்திரநீல கல்ல பொளந்தமானாக்கா அந்த ரத்னங்கள்ல மேல அழுக்கடைஞ்சிருக்கும், உள்ளுக்குள்ள பார்த்தவனா ஒரு நல்ல பளபளப்போடு இருக்கும், சுவாபாவிகமான தன்மையோடு இருந்திருக்கும். அப்படிப்பட்டதாக ஒரு தேஜஸோடு இருக்கிற நீலமேக சாமலனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய ஸ்மரணம் தனக்கு வரணும்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த மரகத ஸ்தம்பங்கள்லாம் சொன்னமானாக்க, இந்த தேவப்பெருமானுடைய தொடைக்கு மரகத ஸ்தம்பம் எப்படி இருக்கும்னா, தேவப்பெருமானுடைய தொடை மாதிரி இருக்கும்னு சொல்றதும், இதுலயும் துளி தான் சொல்றது. அந்த கம்பேர் பண்ணச்சு ஒரு ஏகதேசம் இருக்கு அவ்வளவுதான் சொல்லாமே தவிர முழுசா இருக்கு அதுக்கு கம்பேர் பண்றது சொல்ல முடியாது. இந்த உப்மான உப்மயங்கள்ல வரச்சே ஏதோ ஒரு ஏகாம்சம், இவன் சிம்மம் மாதிரி இருக்கான்னு சொல்லி சொன்னமானாக்க, அந்த காம்பீரியத்துல சொல்றது சிம்மம் மாதிரி இருக்காங்கன்னா, இல்லைன்னா இவன் மாதிரி அந்த சிம்மம் மாதிரி இங்க தாடியும் மிசியும் வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தமான அந்த அந்த அதுல போய் அர்த்தம் இல்லை. காம்பீரியத்துல போய் சொல்றது இவன் நெருப்பு மாதிரி இருக்கான்னு சொன்னாக்கா, இவன் தொட்டா சுடுவான்னா, சுட மாட்டான், இது நெருப்பு மாதிரி இருக்கான்னாக்கா பரிசுத்தமாக இருக்கான் என்றதுல போய் அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல உபமானத்துல சொன்னச்சு மரகத ஸ்தம்பம்ன்றது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, தேவப்பெருமாள் தொட மாதிரி இருக்கும்னு சொன்னா கூட அந்த அதுல ஒரு ஏகதேசம் தான் வருது தவிர எல்லா அம்சத்துலயும் சாமியம் வராது அப்படின்றதுக்கு சொல்ற. வேஷாஸ்லேஷா துலாக்கியா அபி வேஷாஸ்லேஷா அபி மரகத ஸ்தம்பமுக்கியா துலாக்கியா சாமியம் சம்யக் வரத நதது அப்படி கூட அந்த சாமியத்துக்கு கிட்டையே வர முடியாதான். அப்பதான் சொன்னது அந்த உபமானமாக சொல்றதாக இருந்தாலும் கூட எந்த அம்சத்திலையும் தேவப்பெருமானுடைய திருத்தொடைகளுக்கு சாமியமாக இந்த வஸ்துக்களை சொல்ல முடியாது சொல்லி சொல்லிருக்காராம். என்ன இப்படி சொல்றது, அப்ப எதனா சொல்லணுமோ இல்லையா, உருவோகோ அதுலயும் இந்த இடத்துல சப்தத்துல ஒரு விசேஷம், சர்வம் சர்வம் சொர்வோகோ சொர்வோகோ ததுர்வோகோன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பருத்து பெருமை வாய்ந்தனவாக இருந்துருக்கிறது உருவோகோன்றதுக்கு அர்த்தம். துவதூர்வோகோ அப்படின்னு சொல்லச்சு உரு ஊர்வம், உம்முடைய தொடைகள், இந்த தொடைகளுக்கு சர்வம் சாமியம் சம்யக் நததுஹு, எல்லா பிரகாரத்தினாலும் சாமியம் என்பது நததுஹு, அந்த சாமியம் என்பது ஆகாது. எது இது மூணு சொன்னாலும் கூட எல்லா பிரகாரத்தினாலையும் சாமியம் வர்றது என்பது வரவே வராது, நன்றாக பரவில்லை என்று அர்த்தம். இதுல எல்லா பிரகாரத்தினாலையும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பிரகாரத்தினாலையும் சாமியம் வரலன்னு அர்த்தம். ஏதானா ஒரு பிரகாரத்தை கொண்டு சாமியம் சொல்றோம், இந்த குழந்தை முகம் ராஜாவாட்டம் இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த ராஜாவாட்டம் இருக்குன்னா ராஜா எப்படி இருக்கிறவன், அழகா இருக்கிறவனா இருக்கிறவன், அவனுடைய முகத்துல ஒரு அழகா இருக்கிறதுன்ற ஒரு தன்மை போய் சொல்றதாக அதுன்னு அர்த்தம். இது குரூபமா இருந்துருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து இது ராஜாவாட்டம் இருக்குன்னு சொன்னோம்னாக்கா, எந்த அம்சத்துல கண்ணங்கரையில்னு இருக்கு, முகமும் விகாரமா இருந்துருக்கு, இந்த குழந்தை போய் ராஜாவாட்டம் இருக்குன்னு சொல்றதுன்னாக்கா, இது எந்த அம்சத்துல இது சாமியம் வரும், ஏதானா ஒரு அம்சத்துல சாமியம் சொல்லலாம்னாக்கா சாமியம் சொல்ல முடியும். ஆனா கவிகள்லாம் என்ன பண்றான்னா, கவியினுடைய மரபு எப்படி இருக்குன்னா, இந்த தொடைக்கு வர்ணனம் பண்ணணும்னாக்கா ஒரு வாழையை போய் தொடைக்கு ஒரு நிமிஷம் வாழையை போய் தொடக்கி வர்ணிக்கிறதுன்றது கவிகளுடைய மரபில் இருந்துருக்கு. அதே மாதிரி தான் மரகத ஸ்தம்பங்களையும் மரகத ஸ்தம்பங்களையும் இந்த தொடக்கி உபமானமாக சொல்றதுன்றதெல்லாம் கவி மரபில் இருந்துருக்கு. இப்போ எதை சொன்னாலும்
இது வந்து ஏதோ ஒரு சாமியம் இருந்து கவிகள் சொன்னால்னா அர்த்தம் இருக்கு. இது சரி, அது மீதி பேருடைய தொடைக்கு வேணா இதெல்லாம் சாமியம் சொல்லிட்டு போலாம். தேவபெருமானுடைய தொடையும் இந்த வஸ்துக்களையும் இது ரெண்டையும் ஒரு ஒரு அளந்து பார்த்தோம்னாக்கா, நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா, எந்த சன்னிவேசத்திலையும் இவைகள்லாம் இதுக்கு உபமானமாகவே சொல்ல தகுந்ததாகவே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, நகேஸ்வரியம் நகி ஐஸ்வர்யம் இது ஈஸ்வரியமான வஸ்து இல்ல, சாதாரணமான வஸ்து இல்ல. இந்த ரம்பா ஸ்தம்பாதிகள்லாம் ஐஸ்வர்யன் நததி, அப்படிப்பட்ட சக்தியை இவை பெறுவதில்லை. ஏன்னா ததா எவ்வளவு திரும்பாக, இது எப்பொழுதுமே எவ்வளவுமே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட விகாசம் தேவப்பெருமாளுடைய தொடைகள்ல இருந்திருக்கிற எவனாத்தம் இருக்க, அப்படிப்பட்ட வாலிபு பருவத்திலேருந்து இருக்கக்கூடியதான பொலிவுகள் இந்த வஸ்துக்கள்ல இல்லவே இல்லை. ஆகையால எல்லா சன்னிவேசத்திலையும் இப்ப சொன்ன திருஷ்டாந்தம் எதுவுமே தேவபெருமானுடைய தொடைகளுக்கு திருஷ்டாந்தமாக ஆக முடியாது என்பதாக ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால சாதித்தார். காமியம் சம்யக் வரத நததுஹு சர்வமுர்வோஸ்தூர்வோ நக்யைஸ்வர்யம் தததி நதத ஸ்ரீரத்னகாரணம் உபாத்த திருதீய வர்ணம் தைத்ரியேந்திர வீரசயனம் தைதோபதானம் என்பதாக திருவகந்தபுரத்தில் எழுந்துள்ள இருக்கிற தேவநாதனுடைய திருத்தொடைகளை மங்களாசாசனம் பண்ற. இப்ப சொல்லச்சு, இந்த பூமி நீளாதி பூமி நீளம் எல்லாம் பிராட்டிமார்கள்லாம் பெருமாளுடைய தொடையில படுத்துட்டு தூங்குறாள். அந்த படுத்துட்டு இருக்குது உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைதோபதானம் அப்படின்னு. தைதோபதானம்னு சொல்லச்சு அந்த தைத இந்த பிராட்டிமார்களுக்கெல்லாம் இவள் உபதானமாக இருந்திருக்க, தலையணையாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் வந்து தேசிகனுடைய அனுபவம் மாதிரி இருக்கும். ராமா ராமத்திர கதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம், அந்த ரங்கநாதன் பத்தி சொல்லச்சு காமா ராமத்திர கதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம்னு சொல்லச்சு. இப்ப இது எதுக்காக அந்த வாழ தீர்த்த சொல்றது, திருஷ்டாந்தம் சொல்றது, எந்த அம்சத்தினாலும் வாழத்து சொல்றதுன்னா அந்த வழவழப்புக்காக சொல்றது இருக்கு. அது என்னாகும், சில எவ்வளவு நாள் வரைக்கும் அது இருக்கோ, நீரோட்டத்தோட இருக்கோ, அது வரைக்கும் தான் அது வழவழப்புன்றது அதுல இருந்துட்டு இருக்கும். ஆனா இது எப்பவுமே அந்த வழவழப்புன்றது அந்த வாழ மரத்துல இருக்காது. அப்போ அத்த போய் திருஷ்டாந்தமா சொல்றதுன்றது எந்த சன்னிவேசத்திலையும் தேவபெருமானுடைய தொடைகளுக்கு ஏற்றதா ஆகாது. அதனாலதான் அங்க சொல்லச்சே கூட காமாராம சிறகதளிகா ஸ்தம்ப சம்பாவனையும்னா, காமான்ற ஒரு அவரும் ஆறாமத்தை சொல்லியிருந்தா தோட்டத்துல இருக்கிற ஒரு கதளின்னு அர்த்தம் வரும். இது தோட்டத்துல இருக்கிற கதளின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. இதுக்கு வேலை இருக்கிறது இந்த நம்மளுடைய பிராகிருத்தமான வஸ்துல இது வரல, இது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லணும். இப்படி அந்த தேவபெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஒவ்வொரு அம்சமுமே ஒவ்வொருத்தரையும் இயக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது.
ஊர்வசின்னே ஒரு அழகிக்கு பேர். இந்த தொடையினாலேயே அழக அழக உடையவளாக இருக்கவள் அவள் ஊர்வசின்னு சொல்லி சொல்றது. இப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய தொடை பெரு தொடைகள் நம்மளுடைய கண்ணுக்கு ஒரு ரம்யமாக சேவிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான பெருமாளுடைய தொடைகள் என்று அந்த தொடைகளை மங்களாசாசனம் பண்ற பெருமாள் ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு சேவசாக்கியத்தை சேவிக்கணும் பெருமாளுடைய அந்த காம்பீரியத்தை. இது சில சில சமயங்கள்ல தான் இந்த மாதிரி திருமேனியினுடைய சேவையை பூர்த்தியா நமக்கு கிடைக்கும். அந்த ரத்னாங்கி சமர்ப்பிச்சிருந்து பெருமாள் சேவசாச்சியர்னாக்க அத்தியாச்சரியமா இருந்துருக்கு. அங்கேயும் பார்க்கணும் அந்த ரத்னாங்கி சமர்ப்பிக்கச்சே கூட அதுல வந்து ரங்கநாதன் ஆகட்டும் சேவ பெருமாள் ஆகட்டும் இவெல்லாம் ரத்னாங்கி சமர்ப்பிச்சுனோம்னா உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிசா ஒரு வஸ்திரத்தை சமர்ப்பிப்பா. அந்த மெல்லிசா வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கு மேலதான் இந்த ரத்னாங்கிய சமர்ப்பிப்பா. அந்த ரத்னாங்கியதோட பெருமாளை சேவிச்சோம்னாக்க ரொம்ப ஆச்சரியமா கம்பீரமா இருந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சேவைய தேவ பெருமாளுடைய சேவைய ஏகாந்தமான சேவைய சேவிச்சு அழ்வான் தேவ பெருமாளுடைய திரு தொடைகளினுடைய அழகில் ஈடுபட்டு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க அந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சாம்யம் சம்யக் வரதன ததுஹு சர்வமுர்வோ துதுர்வோ துதூர்வோ நஹ்யைஸ்வர்யம் தததி ந ததா யவ்வனாரம்பஜம்பா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.